மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து ஒரு பொதுவான ஒரு கோட்பாடு அல்லது பொதுவான ஒரு தியரி. எப்படி அப்படின்னா, பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு அசம்ஷனில் எல்லா தியரிக்குமே எடுப்போம். அந்த பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய வேலைகளுக்கு ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ரெமுனரேஷன் அதனுடைய இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கு ஈக்குவலானது தான் வாங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதில் அப்படின்னா பர்ஃபெக்ட் காம்படிஷனுடைய அசம்ஷனில். ஸோ இந்த தியரி பேஸ்ட் ஆன் த பர்ஃபெக்ட் காம்படிஷன், ஸோ தட் ஃபேக்டர்ஸ் ரிசீவ்ஸ் தேர் ரெமுனரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு தேர் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி. அதே மாதிரி ப்ராடக்டுடைய டிமாண்டுக்கும் ஃபேக்டர்ஸோடைய டிமாண்டுக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. எப்படி அப்படின்னா, ப்ராடக்டுடைய டிமாண்டை நம்ம என்னென்னு சொல்லணும்னா டைரக்ட் டிமாண்டுன்னு சொல்லுவோம், நேரடியான தேவை. ஃபேக்டர்ஸான டிமாண்ட் என்ன சொல்லணும், டிரைவ்டு டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்னன்னு சொல்லுவோம்னா தமிழில், தருவிக்கப்பட்ட அல்லது பெறப்பட்ட தேவை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வீட்டுக்கு தேவை இருந்தால் தான் அந்த வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு தேவை இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லக்கூடியது டைரக்ட் டிமாண்ட், ப்ராடக்ட் டிமாண்டுன்னு சொல்கிறோம். வீட்டு வேலை செய்யக்கூடிய லேபர்ஸுக்கான தேவையை டிரைவ்டு டிமாண்ட் அல்லது ஃபேக்டர்ஸுடைய டிமாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த தியரி பொதுவாக எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய ப்ரைஸ் டிட்டர்மினேஷனுக்கும் பொருந்தக்கூடியது. அதாவது எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னால் எது சொல்லுவோம்னா, லேண்ட், லேபர், கேபிட்டல். ஆர்கனைசேஷனை ஃபேக்டர்ஸில் சொல்ல மாட்டோம். ஸோ அந்த மூணு ஃபேக்டர்ஸ், லேண்ட், லேபர், கேபிட்டல், மூணுக்குமே இந்த தியரி பொருந்தக்கூடியது. அந்த மூணு ஃபேக்டர்ஸும் எப்படி தன்னுடைய வேலைகளை ஒரு உற்பத்தியில் கொடுக்கறதுக்கு ரெமுனரேஷன் வாங்குது அப்படிங்கிறத பொறுத்து இதை சொல்ல போகிறோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோன்னா, இந்த தியரிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக லேபர் எடுத்து இந்த தியரியை விளக்க போகிறோம். ஒரு இண்டஸ்ட்ரி தன்னுடைய உற்பத்திக்கு வேலை ஆட்களை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போய்கிட்டு இருக்கும். எது வரையிலும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஃபேக்டர்ஸ் அதாவது அந்த லேபர்ஸ் கொடுக்கக்கூடிய வேஜ், லேபருக்கு என்ன கொடுப்போம்னா ரெமுனரேஷனாக வேஜ் கொடுப்போம். அந்த வேஜ் எது வரையிலும் கொடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருப்போம், அதாவது லேபரை எம்ப்ளாய் பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த வேஜ் கொடுத்து அந்த லேபரை ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் பயன்படுத்தும் பொழுது எவ்வளவு பொருள் உற்பத்தி பண்ணுறோமோ அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுடைய மதிப்புக்கு ஈக்குவலான வேஜ் வர வரையிலும், சே ஃபார் எக்ஸாம்பிள் வேஜ் 50 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா, அவங்க உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுடைய மதிப்பு 50 இருந்ததுன்னா அது வரையிலும் அந்த லேபருடைய எம்ப்ளாய்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரி. அதுக்கு மேலே போகும் பொழுது கண்டினியூஷன் பண்ணாது, நிறுத்திக்குவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, தட் வேஜ் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் லேபர். இதில் நம்ம என்ன ஒரு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதர் திங்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இது எக்கனாமிக்ஸில் பேசிக்கான ஒரு ரூல் அப்படின்னு சொல்லுவோம், அதர் திங்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதில் நம்ம எடுத்துக்கிறது லேண்ட், லேபர், கேபிட்டல் மூணு ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் லேபர் மட்டும்தான் மாறக்கூடியதாக எடுத்துருக்கிறோம். லேண்டும் கேபிட்டலும் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் தன்னுடைய அப்ஜெக்டிவாக என்ன வச்சுருக்கோன்னா, ப்ராஃபிட்டை மேக்சிமைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் வச்சுருப்பாங்க. ஸோ ப்ராஃபிட் எப்போ மேக்சிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரவு செலவை விட அதிகமாக இருக்கணும். தட் மீன்ஸ் ஃபேக்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் தொடர்ச்சியாக அதனுடைய உற்பத்திக்கு ஃபேக்டர்ஸை எடுத்து வேலைக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். எது வரையிலும் அப்படின்னு சொன்னோம்னா, அப்படி உற்பத்தி செய்யும் பொழுது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள்லேருந்து கிடைக்கக்கூடிய லாபம் அதாவது ரெவன்யூ கிரேட்டர் தென் காஸ்ட், அதுக்காக செய்யக்கூடிய செலவை விட வரக்கூடிய ரெவன்யூ அதிகமாக இருக்கிற வரையிலும் அந்த ஃபேக்டர்ஸோடைய எம்ப்ளாய்மெண்ட் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில். அடிஷ்னலாக ஃபேக்டர் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, எது வரையிலும் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லேபர். ஏன் இங்கே லேபர் சொல்கிறேன்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு லேபர் எடுத்துருக்குறோம், அதனால் லேபர் சொல்கிறேன். அந்த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லேபர், லேபர் கடைசி அதாவது இறுதியாக வேலைக்கு எடுக்கப்பட்ட லேபருக்கு ஆகக்கூடிய செலவு, தட் இஸ் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லேபர். அது எதுக்கு சமமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் லேபர், அந்த லேபரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுடைய மதிப்புக்கு
சமமான கூலி கொடுக்குற வரையிலும் தொடர்ச்சியாக வேலைக்கு ஆட்களை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஈக்குவல் பொசிஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஈக்விலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுவரையிலும் தொடர்ச்சியாக வேலைக்கு ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு மேலே ஆட்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய லாபம் குறைஞ்சு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுவரையிலும் தான் அந்த ஃபேக்டர்ஸுடைய எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் நம்ம குறிப்பாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த தியரி பேஸ்ட் ஆன் பர்ஃபெக்ட் காம்படிஷன், பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறதுனால ப்ரொடியூசர் என்ன பண்ணலான்னா, அதாவது அங்கே ப்ரிவிலிங் வேஜ் பார்த்துட்டிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், ஒரே வேஜ் தான் அங்கே, ஏன்னா ப்ரைஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்ட் காம்படிஷனில் எடுத்திருப்போம். ஸோ அந்த குறிப்பிட்ட கூலியில் எவ்வளவு ஆட்கள், ஏன்னா சப்ளை அன்லிமிட்டடாக இருக்குது, எவ்வளவு ஆட்களை வேணாலும் நம்ம வேலைக்கு அமர்த்திக்கலாம். ஸோ எம்பிபிஎல் அப்படின்னு சொன்னோம்னா மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் லேபர், அந்த லேபரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருள். வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் லேபர்னா அந்த லேபரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருளினுடைய மதிப்பு. அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா விஎம்பிஎல் அப்படிங்கிறது எம்பிபிஎல் அதாவது மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் லேபர் மல்டிப்ளைட் பை ப்ரைஸ் ஆஃப் தட் ப்ராடக்ட் அதாவது பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். இங்கே எம்சிஎல் அப்படிங்கிறது மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லேபர், கடைசியாக அதாவது இறுதியாக பயன்படுத்தப்பட்ட லேபருக்கு தரப்படக்கூடிய கூலி, தட் இஸ் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லேபர். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் தட் லேபர், அந்த லேபர் தயாரித்த ப்ராடக்ட்டுக்கு அதனுடைய மதிப்புக்கு சமமான கூலியை கொடுக்குற வரையிலும் லேபருடைய எம்ப்ளாய்மெண்ட் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எம்சிஎல் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லேபர், விஎம்பிஎல் வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர். அந்த எம்சிஎல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதை என்னன்னு சொல்லலான்னா கூலி அப்படின்னு சொல்லலாம், தட் இஸ் வேஜ். ஸோ அந்த வேஜ் இஸ் ஈக்குவல் டு விஎம்பிஎல் ஆர் எம்சிஎல் ஈக்குவல் டு விஎம்பிஎல். பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ப்ரைஸ் வேஜ் ரிமைன்ஸ் சேம், மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லை ரெண்டு டயக்ராம் இருக்குது, ஒரு டயக்ராம் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் லேபருடைய அளவை குறிச்சிருப்போம், ஒய் ஆக்சிஸில் மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் லேபர் அண்ட் வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் லேபர் ரெண்டையுமே கொடுத்துருப்போம். அதுக்கு ரெண்டுக்கும் ரெண்டு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் கொடுத்துருக்குறோம். தென் ஃபிகர் டூவில் பார்த்துட்டிங்கன்னா ஒய் ஆக்சிஸில் தட் இஸ் விஎம்பிஎல் அதை வேஜ் கொடுத்துருக்குறோம், எக்ஸ் ஆக்சிஸில் லேபர் கொடுத்துருக்குறோம். இதில் விஎம்பிஎல் அந்த கர்வ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இதையே டிமாண்ட் கர்வ் ஃபார் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். தட் விஎம்பிஎல் கர்வ் இஸ் நத்திங் பட் த டிமாண்ட் கர்வ் ஃபார் லேபர், தட் ஹரிசான்டல் கர்வ் இஸ் சப்ளை கர்வ் ஃபார் த லேபர். இதில் லெஃப்ட் சைட் ரைட் சைட் அப்படின்னு ரெண்டு பக்கம் இருக்குது. இந்த இ அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா தட் இஸ் ரைட் சைட், இதுக்கு இந்த பக்கம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைட். இதில் லெஃப்ட் சைடில் விஎம்பிஎல் அதிகமாகவும் வேஜ் குறைவாகவும் இருக்கும், ரைட் சைடில் விஎம்பிஎல் குறைவாகவும் வேஜ் அதிகமாகவும் இருக்கும். இப்போ இந்த பக்கம் விஎம்பிஎல் அதிகமாக இருக்குது, வேஜ் குறைவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. விஎம்பிஎல் எக்ஸாம்பிள், விஎம்பிஎலோடைய மதிப்பு 100 இருக்குது அப்படின்னு சொன்னால், வேஜ் ஒரு 50 இருக்குது அப்படின்னு சொன்னால், மோர் தென் 50 இன்னும் 50 கூடுதலாக வேலைக்கு அமர்த்தலாம். அப்போது இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா 100 ஆயிடும், வேஜும் 100 ஆயிடும், விஎம்பியிலும் 100, இந்த ஈக்விலிபிரியம் பொசிஷனை ரீச் ஆகிடும். இந்த பக்கம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விஎம்பிஎல் குறைவாக இருக்குது, வேஜ் அதிகமாக இருக்குது, ஸோ ஆட்களோட எண்ணிக்கையை குறைச்சிக்கணும். ஸோ இந்த பொசிஷன் வரையிலும் கண்டினியூஸாக ஒரு நிறுவனம் தன்னுடைய உற்பத்திக்கு வேலைக்கு எடுத்துக்குவாங்க ஆட்களை. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கு, லெஃப்ட் சைட் அதாவது ஃபிகர் டூவில் லெஃப்ட் சைடில் வேஜ் இஸ் லெஸ் தென் விஎம்பிஎல், ஸோ த ப்ரொடியூசர் கேன் எம்ப்ளாய் மோர் லேபர் அன்டில் விஎம்பிஎல் ஈக்குவல் டு வேஜ், வேஜும் அந்த விஎம்பிஎல் அந்த பொருளுடைய மதிப்பும் சமமாகிற வரையிலும் வேலைக்கு ஆட்களை எடுத்துக்கும். எங்கே அப்படின்னு சொன்னால் இது லெஃப்ட் சைடில் பார்க்கலாம், ரைட் சைட் ஃபிகர் டூலேயே ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா வேஜ் இஸ் கிரேட்டர் தென் விஎம்பிஎல், விஎம்பிஎல் அந்த பொருளுடைய மதிப்பை விட அவனுக்கு கொடுக்கக்கூடிய கூலி அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா கூலி அதிகமாக இருக்கும், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரெவன்யூ குறைவாக இருக்கும், ஸோ நம்ம லாபம் கண்டிப்பாக அந்த இடத்துல குறையும். ஸோ அப்போ ஆட்களை குறைச்சிக்கிறது இந்த இடத்துல ஃபேவரான ஒரு பொசிஷன். இதுக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துட்டிங்கன்னா
வேரியபிள் ஃபேக்டருடைய அந்த டிமாண்ட் கர்வ் இருக்கக்கூடியது, அதாவது அந்த டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் சொன்னேன், இந்த டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் தான் நம்ம என்னன்னு சொல்லணும், டிமாண்ட் கர்வ் ஃபார் த வேரியபிள் ஃபேக்டர், வேரியபிள் ஃபேக்டருடைய டிமாண்ட் கர்வ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லணும், வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தட் ஃபேக்டர், தட் இஸ் ஃபேக்டர் இஸ் லேபர், தட் இஸ் விஎம்பிஎல் கர்வ். Then, factors price determine under marginal productivity theory. அதாவது factors of production நம்ம முதலே சொன்னோம், land, labor, capital. Marginal productivity theory-ல இதுகளுடைய price determine பண்ணுறோம். அப்படி determine பண்ணும்போது அது இந்த factors receive பண்ணக்கூடிய remuneration that is equal to their marginal productivity. இறுதியாக அந்த உற்பத்தி காரணிகள் that factors உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களினுடைய மதிப்பு எவ்வளவோ அதுக்கு இணையான சம்பளத்தை அந்த ஃபேக்டர்ஸ் வாங்கும் அப்படிங்கிறது தான் இந்த தியரியினுடைய எசன்ஸ். ஒரு என்டர்பிரனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், லேண்ட், லேபர், கேபிட்டல் அந்த மூணையும் கம்பைன் பண்ணி ஒரு பொருளுடைய உற்பத்தியில் பயன்படுத்துகிறார். அப்படி கம்பைன் பண்ணும்போது லேண்டுக்கு ரெண்ட் கொடுக்கணும், லேபருக்கு வேஜ் கொடுக்கணும், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இந்த மூணுக்கும் கொடுக்கக்கூடியதான் அந்த பொருள் உற்பத்திக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த செலவு எவ்வளவு மினிமமாக ஆகுமோ அந்த அளவுக்கு அதனுடைய காம்பினேஷனை வச்சுக்கிட்டு பொருள் உற்பத்தியில் ஈடுபடுத்துவார். அப்படி ஈடுபடுத்தும் போது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க, அப்படி உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுடைய மதிப்பு இதுக்கு ஆகக்கூடிய செலவை விட அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவார். அப்போ தான் ஒரு என்டர்பிரனருக்கு லாபம் கிடைக்கும். ஸோ என் என்டர்பிரனர் கேன் கம்பைன் லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல் இன் சர்டன் ரேஷியோ டு மினிமைஸ் த காஸ்ட், அதுக்காகக்கூடிய உற்பத்தி செலவு குறைக்கிற அளவுக்கு அதனுடைய காம்பினேஷனை வச்சுக்கிட்டு அந்த பொருள் உற்பத்தியில் ஈடுபடுத்தும் பொழுது அது கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா மேக்சிமமாக இருக்கும். ஸோ தட் இஸ் மேக்சிமைஸ் த ப்ராஃபிட். இந்த தியரி இந்த ஃபேக்டர்ஸ் லேண்ட், லேபர், கேபிட்டல் மூணும் ப்ரைஸ் டிட்டர்மினேஷனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய காரணத்தினால இந்த தியரியை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லி இந்த தியரியை நம்ம சொல்கிறோம். இந்த தியரிக்கு நம்ம சில அசம்ஷன் எடுத்துக்கிறோம். ஒன்று, இந்த தியரி எப்போ செயல்படும் அப்படின்னு சொன்னால் அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கணும், அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எதே மாதிரி இருக்கணும்னா ஹோமோஜீனியஸ் ஃபேக்டர்ஸாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஃபேக்டர்ஸை இன்னொரு ஃபேக்டருக்கு பதிலாக பயன்படுத்திக்கக்கூடிய இடத்துல இருக்கணும், அதாவது இன்டர்சேஞ்சபிள், ஒரு ஃபேக்டரை என்ன பண்ணலான்னா இன்னொரு ஃபேக்டருக்கு பதிலாக நம்ம பயன்படுத்திக்கலாம், அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த தியரி எதை பொறுத்து அமையுதுன்னா டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸை பொறுத்து அமையுது. டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்னென்னா, அதிகமான ஃபேக்டர்ஸை பயன்படுத்த அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கும், அதுதான் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். கிரிட்டிக்கில் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனில் இந்த தியரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பொருள் எக்ஸுங்கிற ஒரு பொருள் உற்பத்தி பண்ணணும்னா அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் நாட் ஓன்லி லேபர், இட் த காம்பினேஷன் ஆஃப் லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல். ஏன்னா அந்த பொருள் தனிப்பட்ட ஒரு ஃபேக்டரை மட்டும் வச்சு உற்பத்தி செய்ய முடியாது, மூணு ஃபேக்டர் லேண்ட், லேபர், கேபிட்டல் காம்பைண்டாக தான் அந்த பொருளை உற்பத்தி செய்ய முடியும். அப்படி உற்பத்தி செய்யும் பொழுது நம்ம இண்டிவிஜுவலாக அந்த பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய லேண்டுடைய உற்பத்தி திறன், லேபருடைய உற்பத்தி திறன், கேபிட்டலுடைய உற்பத்தி திறன் மூணையும் தனித்தனியாக பிரித்து அந்த உற்பத்தி திறனுக்கு ஈக்குவலாக அந்த ஃபேக்டர்ஸுக்கு ரெமுனரேஷன் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால இதை ஒரு கிரிட்டிக்காக சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தியரி எதுக்கு ஃபேவராக இருக்குதுன்னா ஒன்லி டாக்ஸ் அபவுட் த டிமாண்ட் சைட், சப்ளை சைடை பற்றி இது சொல்கிறதே கிடையாது. ஏன்னா முதலே பார்த்தோம் அங்கே கொடுத்துருந்த அந்த விஎம்பிஎல் கர்வ் இஸ் நத்திங் பட் த டிமாண்ட் கர்வ் ஃபார் த ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி அந்த தியரி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பர்ஃபெக்ட் காம்படிஷனை தான் பேஸ் பண்ணியிருக்குது. பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படிங்கிறது ரியலிஸ்டிக் சுச்சுவேஷனில் சாத்தியப்படாத ஒன்று. அதே மாதிரி இந்த தியரி பேஸ்ட் ஆன் த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல். உங்களுக்கே தெரியும் ஆஃப்டர் த கிரேட் டிப்ரெஷன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறது எல்லோரும் தெரிஞ்சிருக்க ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடையாது, பர்ஃபெக்ட் காம்படிஷனும் கிடையாது, டிமாண்ட் சைடை மட்டும் பேச முடியாது. அதே மாதிரி கம்பைண்டாக இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் ப்ராடக்டில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபேக்டர்ஸோடைய ப்ரொடக்டிவிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறதுங்கிறது சிரமமான ஒன்று அப்படிங்கிறது
கிரிட்டிக்ஸ் இதை பற்றி சொல்லக்கூடிய ஒன்று. ஸோ திஸ் இஸ் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். தேங்க்யூ.